ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கார்த்திக். இதான் எங்கள் ஊர் கோபாலபுரம். அருப்போட்ட பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் இது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், என்னோடய கரியர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோன்னா, ஒரு சின்ன ஷாப்பில் வந்து ரீசார்ஜ் பாயை தான் நான் ஜாயின் பண்ணேன். மொபைல் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப அதிகம். அதனால் வந்து பிராண்டில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். ப்ரீவியஸாக நான் வந்து ரெண்டு மூணு பிராண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து விவோவில் 4 இயர்ஸாக விபிஏவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு விவோவில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. என்ன ரீசன் பார்த்தோன்னா, ஆக்சுவலாக என்னோடய ப்ரீவியஸில் இருக்க ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ இருக்க விவோவில் ஏர்னிங்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராகவே வருது. என்னோடய வீடு பார்த்தோன்னா ரொம்ப சின்ன வீடு தான். இப்போ வந்து விவோவில் இருக்க ஏர்னிங்ஸ்னால் என் வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, ஊரில் வந்து என்னோடய ரெஸ்பெக்ட் வந்து அதிகமாக இருக்குது. அது போக என்னோடய கான்ஃபிடென்ட் லெவலும் அதிகமாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ப்ரீவியஸ் கம்பெனியில் என்னால் பண்ண முடியல. விவோவில் ஜாயின் பண்ண பிறகு என்னால் பண்ண முடிஞ்சது. இதனால தான் நான் சொல்கிறேன், விவோ வந்து கம்பெனி மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் மை லைஃப். தேங்க்யூ. ஹலோ சார், குட் மார்னிங் சார். நான் செல்ல மொபைல்ஸ்லேருந்து பேசுகிறேன் சார். ஆ, எஸ்டர்டே இந்த விவோ V25 பாட்டு போயிருந்தீங்க சார். ஆ, ஓகே சார், ஓகே ஓகே. ஆமாம் சார், அந்த ஆஃபர் போயிட்டுருக்கு சார். கண்டிப்பாக கண்டிப்பாக பெட்டராக பண்ணிக்கலாம் சார். ஆ, கார்டு வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார், அந்த கேஷ்பேக் எல்லாமே அவைலபிள் சார். ஆமாம் சார், ஆ அந்த கார்டு வச்சுருக்கீங்களா சார்? ஓகே சார், ஓகே ஓகே, கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம் சார். ஆமாம், அதுபோக கிஃப்ட் ஆஃபர்ஸ், ஸ்க்ரீன் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ், நிறைய ஆஃபர்ஸ் அவைலபிள் சார். கண்டிப்பாக, ஓகே சார், ஷியோர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. ஆக்சுவலி ஃபெஸ்டிவல் சீசன் பார்த்தோன்னா நம்ம வந்து ஷாப்பில் வந்து லீவ் போடாமல் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். இந்த சீசன் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இன்சென்டிவ் ஏர்னிங்க்கான ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். கஸ்டமர் நம்ம வந்து அட்டன் பண்ணுறப்ப எந்த ஒரு சஃபரிங் இல்லாமல் ஸ்மைல் ஃபேஸோடு அட்டன் பண்ணோன்னா நல்ல இன்சென்டிவ் ஏர்ன் பண்ண முடியும். அதுப்போ கஸ்டமர்கிட்ட வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோடய ஷோரூம் செல்ல மொபைல்ஸ். லாஸ்ட் ஒரு ப்ரீவியஸாக 4 இயர்ஸாகவே நான் செல்ல மொபைலில் விவோவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னோடய பேசிக் ஒர்க் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் கடைக்கு வந்தோடனே அட்னன்ஸ் போட்டுருவேன். செகண்ட் வந்து ரிப்போர்ட்டிங். ரிப்போர்ட்டிங் என்னென்ன ரிப்போர்ட்டிங் இருக்கோ அது வந்து எங்கள் டிஎல்க்கு ஏஎஸ்எம்க்கு வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். செகண்ட் திங் பார்த்தோன்னா என்னோடய கவுண்டர் கிளீனஸ், என்னோடய கவுண்டர் வந்து நீட்டாக க்ளீனாக வந்து ஹைஜீனிக்காக வச்சுருப்பேன். ஏன்னா கவுண்டரோட கிளீனஸ் தான் மெயின். கஸ்டமர் வந்து அட்ராக்டிவ் ஆகிறது நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்தால் தான் அட்ராக்டிவ் ஆவாங்க. அதுப்போ என்னோடய டெமோ கவுண்டரும் நல்லா க்ளீனாக நீட்டாக தொடச்சி வச்சுருவேன். இப்போ கஸ்டமருக்கு வந்து நம்ம ஏதாவது ப்ராடக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. கஸ்டமரோட நீட் என்ன, அந்த நீடை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணி தான் நம்ம அனுப்பணும். அதுபோக கஸ்டமர் வந்து ஒரு நல்ல பாண்ட் ரிலேஷன்ஷிப் கஸ்டமர்கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கணும் நம்ம. அப்போ தான் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம ரன் பண்ண முடியும் லாங்காக. இப்போ எங்கள் டிஎல் வந்து மந்த் ஆன் மந்த் எந்த ஒரு டார்கெட் கொடுத்தாலுமே அது ஒரு சேலஞ்சிங்காகவே நான் எடுத்துக்குவேன். எந்த ஒரு மந்த்துமே இது என்னால் முடியாது, பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு டார்கெட் கொடுத்தாலுமே அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த வழியை வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு அதை எப்படினாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் அச்சீவ் பண்ணிடுவேன். மந்த் ஆன் மந்த் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுனால வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து இன்சென்டிவ் வந்து ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாகும். அதனால் வந்து வீட்டுக்கு ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது போக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷனில் வந்து எந்த ஒரு சர்டிஃபிகேஷன்லையுமே நான் ஹை ஸ்கோர் தான் எடுப்பேன். என்ன ரீசன் பார்த்தோன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் வந்தாலுமே அந்த ப்ராடக்ட்டை பற்றின எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கு. அதனாலேயே நான் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து நல்ல ஹை ஸ்கோர் எடுப்பேன். டார்கெட் மட்டுமே அச்சீவ் பண்ணுறது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்காம என் லைஃப்காக நான் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டேன். 6 months பிஃபோர் பார்த்தோன்னா நான் வந்து 120 kg இருந்தேன், இப்போ வந்து நான் வந்து 80 kg இருக்கேன். இதே ஒரு சேலஞ்சாக எடுத்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சிருக்கேன். நான் இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தோன்னா என்னோடய டீம்ஸ் தான். என்னோடய டிஎல், என்னோடய ஏஎஸ்எம், என்னோடய ஆர்எஸ்எம், என்னோடய ட்ரெயினர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. விவோங்கிறது எனக்கு ஒரு கம்பெனி மட்டும் இல்லை, என்னோடய ஒரு ஃபேமிலி மாதிரி. அது போக சப்போர்ட்டிங் எங்களோட ஓனர் மிஸ்டர் பாலசுப்ரமணியன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஆல். லவ் இண்டியா, லவ் விவோ.